மதத்தை வளர்த்தது என்று நான் கூறினேன். எதனால் குறிப்பிடுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த அணி எந்த சமயத்துக்கும் எதிரானதல்ல. பயிர்காப்பீட்டுக்கு நாங்கள் பிரீமியம் செலுத்தினோம். பயிர்காப்பீட்டிற்கு எங்களுக்கு பணம் வரும் என்று எதிர்பார்த்தோம். எவருக்கும் கிடைக்கவில்லை என்று இதே இடத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டினான். முழக்கமிட்டதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு என்ன ஆயிற்று? இந்த பயிர் காப்பீடு திட்டம் என்று இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த திட்டத்தில் யார் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால், அம்பானி நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி லாபம் பெற்றிருக்கிறது. இந்த பயிர் காப்பீட்டிலே எஸ்ஆர் நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி லாபம் பெற்றிருக்கின்றது. விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. செய்து வைப்பது எப்படி, எப்படி வாழ்க்கையை நகர்த்துவது என்ற வேதனையிலே விவசாயிகள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவசாயிகளையும் நம்பி தங்களுடைய வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறுகடை முதல் பெரிய கடை வைத்திருக்கக்கூடிய வணிகர்கள் ஏராளமாக நிறைந்திருக்கின்ற பகுதியிலே நான் நின்று பேசுகிறேன். சேவை சரக்கு வரி என்று இந்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தால் இந்த வணிகத்துறையே பாழாகிவிடுகிற அளவுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கடையும் ஒரு ஆடிட்டரை வைத்து அவர்கள் கணக்கு வழக்கை சமர்ப்பிப்பார்களா? ஒவ்வொரு பெட்டிக்கடையும் பிரச்சாரம் மேடையாகிவிட்டது. நமக்கு ஆதரவாக வருகிற மக்களிடம் சொல்கிறார்கள், இந்த அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து எங்கள் வாழ்வே நசித்து போய்விட்டது, நலிந்து போய்விட்டது. வணிகர் சங்க பேரவை, வர்த்தக சங்க பேரவையினர் எல்லோரும் இந்த குரலைத்தான் எழுப்புகிறார்கள். அந்நிய முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை மூலமாக அவர்கள் இந்த சிறு சிறு வணிகங்களை நடத்தக்கூடிய வியாபாரிகளின் வாழ்வையை நாசமாக்கக்கூடிய திட்டத்திலேதான் மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்திலே விவசாயிகள் வேதனை, ஒரு பக்கத்திலே வணிக பெருமக்கள் துயரம். படித்த பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வேலை கொடுப்போம் என்று 2000 பேருக்கு கூட வேலை கொடுக்கவில்லை. கார்பரேட் கம்பெனிகள் கோடானு கோடி பணம் சேர்க்கின்ற விதத்திலே எல்லா திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு விட்டன. இந்த கோவில்பட்டி மாநகரத்தை உள்ளடக்கிய தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எதிர்த்து உங்கள் சகோதரன் இந்த நாட்டு மக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய வேலைக்காரன் தான். ஆனால் மே 22 மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுப்பகம் என்று 900,000 மக்கள், பிள்ளைகள், பெண்கள், தாய்மார்கள், மாணவிகள், எல்லோ அமைப்பினரும், வியாபாரிகள் எல்லாரும் கடைகளை மூடிவிட்டு போகிற போது திட்டமிட்டே அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்குள்ள காவல்துறையினர் அந்த வாகனங்களுக்கு தீ வைத்து விட்டார்கள். நான் சொல்லவில்லை, முன்னாள் உயர் நீதிமன்ற 3 நீதிபதிகளும் முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், காவல்துறை உயர் அதிகாரிகள் 3 பேரும், 2 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளும், ஹென்றி திபேன் அமைத்த குழுவினர் 10 நாட்கள் அந்த தூத்துக்குடியிலே இருந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்த்து அளித்த அறிக்கையில், இது திட்டமிட்ட படுகொலை, இப்படிப்பட்ட கொடூரமான திட்டமிட்ட படுகொலை. இனிமேல் எவரும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எதிர்க்க கூடாது என்பதனை மிரட்டுவதற்காக, அச்சுறுத்துவதற்காக, அந்த நிறுவனத்துக்காக தமிழ்நாடு அரசு தன்னுடைய காவல்துறையை அதனுடைய கைகூலி படையாக மாற்றிய அநீதியும் இப்படிப்பட்ட கொடுமையும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நடந்ததே இல்லை. ஜலியன் வாலா பாக் என்று அதனால் தான் நான் குறிப்பிட்டேன். இங்கிருக்கிற அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்காக இருக்கிற அரசு. அதே ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய நிறுவனம் வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவருக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களினுடைய மத்திய அரசு. எல்லா விவசாயமும் அழிக்கப்பட்டுவிடும் என்கின்ற பயத்திலே நான் இருக்கிறேன். நான் ஒரு விவசாயி என்ற முறையில் மேகதாட்டுவதை அணை கட்ட சொல்லி ஏற்பாடு செய்ததே மத்திய அரசாங்கம், இன்றிருக்கிற அரசாங்கம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மேகதாட்டுவிலே அணை கட்டிவிட்டால் 1 சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது. 19 மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். சென்னை மாநகரத்துக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். விவசாயம் அடியோடு அழிந்து போகும். 25 லட்சம் ஏக்கர் பாசனம் இல்லாமல் போகும். செந்நெல்லும் செங்கரும்பும், வாழையும் தென்னையும், மாவும் பலாவும் குலுங்கி எழுந்த அந்த தஞ்சை தரணி பஞ்ச பிரதேசமாகும். எங்கே போவார்கள் பிழைப்பதற்கு? பின்னர் நிலங்களை விற்பதை தவிர அவர்களுக்கு வழி இல்லை. இந்த கார்பரேட் கம்பெனிகள் இந்த நிலங்களை விலைக்கு வாங்கும்.
அதானி அம்பானி கம்பெனிகள் மோடிக்கு வேண்டிய கம்பெனிகள் விலைக்கு வாங்கும். பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கேஸ், மீத்தேன் கேஸ், ஷேல் கேஸ் போகிய படிம எரிவாயுகளை லட்சக்கணக்கான கோடிகளுக்கு எடுத்து மத்திய சர்க்காருக்கு வாரி கொடுக்கும், அவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி கிடைக்கும். இதுதான் திட்டம். அதை பஞ்ச பிரதேசமாக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கம்பெனிகள் பூமிக்கடியில் இருந்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற எரிவாயு எடுப்பார்கள். பேராபத்து தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. அவர்கள் தானே என்று நாம் நினைக்கக்கூடாது. நமக்கும் அழிவுதான். 19 ஜில்லா அந்த வாழ்க்கக்கூடிய மக்கள் எங்கே போவார்கள்? பஞ்சம் பிழைக்கவா? எலும்பும் தோலுமாக எத்தியோப்பியா விட்டு பிள்ளைகளை போல நம்முடைய பிள்ளைகள் பட்டினியால் பரிதவிக்கவா? எனவேதான் இந்த அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்காக மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கக்கூடிய உணர்வுகளை அழிக்க வேண்டும், திராவிட இயக்கத்தின் அடித்தளத்தை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆளுகிற அரசு செயல்பட்டு வருகிறது. நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். நம் ஏழை எளிய விட்டு பிள்ளைகள் படிப்புக்கு கொள்ளி வைத்தார்கள். இதுதான் எங்களுக்கு அச்சமூட்டுகிறது. ஒரு பாசிச வெறிபிடித்த அரசு விவசாயிகளை, வியாபாரிகளை, வேலையில்லா பட்டதாரி மாணவர்களை அழிப்பது மட்டுமல்ல, தஞ்சை தரணியை, முல்லை பெரியாறு தீர்ந்து போன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி, அதிலே புதிய அணை கட்டி பென்னிக்குக்கணையை உடைப்போம் என்று கேரளம் சொல்லுகிறது, அதற்கு ஆய்வுக்கு அனுமதி கொடுக்கிறது மத்திய அரசு. இவையெல்லாம் தமிழகத்துக்கு பேராபத்துக்கள். தடுக்கின்ற உணர்வு கிடையாத காரணம் இது ஊழல் அரசு, நடைபெறுகிற அரசு, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு. மத்திய அரசுக்கு கைகட்டி சலாம் போட்டு எதையும் எதிர்க்க துணிவற்ற அரசு. ஆகவேதான் இரண்டு அரசுகளும் மாற வேண்டும். இந்த ஆண்டு 2019 அரசியல் வரலாற்றில் இந்திய நாட்டில் மாற்றங்களின் ஆண்டாக இருக்கும். ஆம், ஜனநாயகத்தை காக்கின்ற, மதச்சார்பின்மையை காக்கின்ற, சகோதரத்துவத்தை காக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பல வழிகளிலே சேர்த்து கொள்ளையடித்த பணத்தை வீட்டுக்கு வீடு பணம் கொடுத்தால் ஓட்டு வந்து விடுவிக்கிறார்கள், ஏமாந்து போவார்கள். மக்கள் யாரும் தங்களை விற்பதற்கு தயாராக இல்லை. தங்கள் பிள்ளைகளை நினைக்கிறார்கள். இளம் பெண் பிள்ளைகள் எங்கும் போய் வர முடியவில்லை. பொள்ளாச்சி சம்பவம் நடுக்க வைக்கிறது நம் தாய்மார்களை. நம் பெண் பிள்ளைகளுக்கு 200 பெண் பிள்ளைகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் என்ற கேள்வி வெளியே வருகிறது. எனவே நாட்டின் பாதுகாப்புக்கு, எல்லா மக்களும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு, பொது சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கை கனிமொழியை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கரங்கூப்பி வணங்குகிறேன். கனிமொழி அவர்களுடைய உதயசூரியன் சின்னத்தில்